வணக்கம். நம்ம இப்போ வந்து வீக் பான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். போன வீடியோவில் டபுள் டு பான் அப்படிங்கிற ஒரு வீக் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். அதில் வீக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத எப்படி ஆப்போனன்ட்டு தனக்கு ஃபேவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் டபுள் டு பான் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மூவ் E4, C6, D4, D5, NC3, D into E4, N into E4, NF6, N into F6, G into F6. இப்போ இந்த பொசிஷனை பாருங்கள், பிளாக் சைடில் ஒரு டபுள் டு பான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது F5-ல் F6 F7, இதை தான் நம்ம டபுள் டு பான் நம்ம சொல்கிறோம். அது பிளாக் சைடில் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கு. அதை ஒயிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களா இல்லை பிளாக் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத தாங்க இந்த கேமில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அங்கே டபுள் டு பான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே சமயத்தில் பிளாக்குக்கு G5 ஓப்பன் ஆகிருக்கு. அதை பிளாக் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த கேமில் நம்ம பார்க்க போகிறோம். ஒயிட் என்ன பண்ணுறாங்க, C3 பிஷப் F5 NF3 E6 பிஷப் F4 BD6 BG3 QC7 QB3 ND7 பிஷப் E2 லாங் காசில் ND2 NB6. இந்த நைட் ஒருவேளை C4 வரும், வந்து காசில் சைடு அட்டாக் பண்ண வரலான்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக NB6 அப்படின்ட்டு பிளாக் வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க. A4 அது கேசல் சைடு இமிடியேட்டாக பான் ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுறது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு மூவ் தான். அதான் உடனே பிளாக் என்ன பண்ணுறாங்க, A5 அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இப்போ ஒயிட் வந்து ஷார்ட் கேசல் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, அங்கே G5 ஓப்பனாக இருக்குது. பட் ஒயிட் சைடில் டிஃபென்ஸ் எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஒரு பிஷப் வந்து G3-ல் இருக்குது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் G5 ஓப்பனாக இருக்குது. அதை பிளாக் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம இந்த கேமில் நம்ம பார்க்குறோம். RHG8 RFE1 B into G3 H into G3 H5 இம்மிடியேட்டாக கிங் சைடை அட்டாக் பண்ணுறதுக்காக H5-ல் இருக்கக்கூடிய பானை ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிஷப் F3 BG4 அது அந்த பிஷப் வந்து F3-ல் ஒரு லாங் டயகனலில் இருக்குது. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் குறையும். அதுக்காக அவங்க பிஷப் G4-னு வைக்கிறாங்க. ஒருவேளை B into G4 R into G4 அடித்து ரூக்க G5-ல் டபுள் பண்ணலாம். இல்லை H into G4-னு அடிச்சுட்டு ரூக்க H5-ல் டெவலப் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே G5-ல் போஸ்ட் ஆனதுனால G5-லே கான்சென்ட் பண்ணலாம். எனவே அந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு BG4-னு வைக்கிறாங்க. அவங்க எக்ஸ்சேஞ்ச் வரல. பிஷப் E2 H4 மறுபடியும் கிங் சைடை வீக் பண்ணுறதுக்காக பானை H4-னு மூவ் பண்ணுறாங்க. G into H4 இப்போ அந்த G5-ல் ஏற்கனவே ரூக் இருக்கிறதுனால அந்த ஜி ஃபைல் இருக்கக்கூடிய G2 பான் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ரூக் G8-ல் இருக்கிறதுனால பிஷப் H3 அந்த G2 பின்னில் இருக்கிறதுனால அந்த இடத்த யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒருவேளை வந்து
அவங்க ஜி த்ரீன்னு மூவ் பண்ணால் கூட ரூக் சாக் பண்ணிவிட்டு க்யூ இன்டு ஜி த்ரீ ஒரு மேட்டிங் கண்டிஷன் வர்றது கூட சான்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க பிஷப் ஹச் த்ரீ அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அது டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக பிஷப் எஃப் ஒன் அப்படின்ட்டு பிஷப்பை கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல பீசஸினுடைய ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஜி ஃபைவ்ல அந்த ஸ்ட்ரக்சரையே பிரேக் பண்ணுறதுக்காக ரூக்கிட்டு ஆர் இன்டூ ஜி டூ அப்படின்னு அந்த ஜி டூ பானை கேப்சர் பண்ணுறாங்க. பிஷப் இன்டூ ஜி டூ, இப்போ அடுத்த ரூக்கும் ஆக்ஷனுக்கு வருது ஆர் ஜி எயிட். இப்போ பிஷப் வந்து பின்னில் இருக்குது. இதுக்காக தான் முதல்ல அவங்க அந்த 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 கிங் சைடில் இருக்கக்கூடிய அந்த கேசில் சைடையே டிமாலிஷ் பண்ணுறதுக்காக ஆர் இன்டூ ஜி டூன்னு கேப்சர் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அந்த ரூக்கை கொண்டு வந்து பின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷனில் வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கி கே எஃப் ஒன் அந்த பின்னிலிருந்து விலகுதுக்கா கே எஃப் ஒன் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. இப்போ இந்த இடத்துலையும் அவங்க வந்து பிஷப் இன்டூ ஜி டூன்னு அடிக்கலாம். ஆனால் அது இல்லாமல் ஒரு அட்டாக்கை கண்டினியூ பண்ணுறதுக்காக அல்லது அந்த டென்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஆர் இன்டூ ஜி டூ. ஏன்னா ஒரு டிஸ்கவர் செக் மறுபடியும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த டென்ஷனை மெயின்டைன் பண்ண ஆர் இன்டூ ஜி டூ. ஒன்று டிஃபென்ஸுக்காக என் எஃப் த்ரீ அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க. ஒன்று அடுத்த பீஸ் மேஜர் பீஸ் அதாவது பிளாக்ட் இருக்கக்கூடிய அடுத்த பீஸையும் யூஸ் பண்ணுறாங்க க்யூ எஃப் ஃபோர். அந்த நைட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன். ஏன்னா அந்த நைட்டு வந்து ஜி ஒன் ஸ்கொயரை காட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது இ ஒன் ஸ்கொயரை காட் பண்ணுது, ஹச் டூ ஸ்கொயரை காட் பண்ணுது. ஸோ அந்த நைட்டை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஈஸின்னு சொல்லிட்டு க்யூ ஒரு ஆக்ஷனுக்கு வருது. இப்போ அதுக்கு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக ஆர் இ த்ரீ. இப்போ நைட்டை கேப்சர் பண்ணி ரூக்கு வந்து நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு அந்த ரூக்கை அட்டாக் பண்ணுறதுக்காக அல்லது அந்த ரூக்கை அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்ப அல்லது அந்த ரூக்கை கேப்சர் பண்ணுறதுக்காக என் டி ஃபைவ் அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் ஒயிட் கிங் சைடு அல்லது கர்சில் சைடில் சொல்லப்போனால் ஒரு ஃபோர் பீசஸ் பிளாக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் பீசஸ் ஃபுல் ஆக்ஷனில் இருக்கு. அதே சமயத்தில் பிளாக் கிங் பக்கத்தில் பாருங்கள் எந்தவித அட்டாக்கும் இல்லை. சரி அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே டபுள்டு பான் வீக்குன்னு சொன்னோமா, அந்த வீக் ஸ்ட்ரக்சரை பார்த்து ஒரு மூவ் கூட ஒயிட்டு பண்ணலைங்க. அப்படி இருந்தால் செஸ்னாலே வீக் ஸ்ட்ரக்சரை பார்த்து அட்டாக் பண்ணுறது தான், அதை பார்த்தே அட்டாக் பண்ணலை. அப்படிங்கிறப்போ அந்த ஒயிட் என்ன ப்ளே பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் எப்படி அவங்க வின் பண்ண முடியும், பீசஸ் ஆக்ஷன் கிடையாது, ஒரு ஜஸ்ட் சொல்லப்போனால் ஒரு பிளான் இல்லாத மாதிரி அல்லது ஒயிட்டினுடைய பிளாக்னுடைய பிளானை ஒயிட்டால் புரிஞ்சிக்கிட முடியலை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ என் டி ஃபைன் வந்த உடனே அந்த ரூக்குக்கு சப்போர்ட்டுக்காக குயினை கொண்டு வரதுக்காக சி ஃபோர் அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க. பிளாக் என்ன பண்ணுறாங்க என் இன்ட்டு இ த்ரீ அப்படின்னு கேப்சர் பண்ணுறாங்க. ஒயிட்டு க்யூ இன்ட்டு இ த்ரீ அப்படின்ட்டு கேப்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா க்யூ இன்ட்டு இ த்ரீன்னு கேப்சர் பண்ணால் கேம் சுத்தம் மோசமாயிரும், பிளாக் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த டாக்டிக்கல் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஒரு டிஸ்கவர் செக் ஆர் டபுள் செக் வர்ற மாதிரி ரூக்கை ஜி ஒன் அப்படி செக் கொடுக்குறாங்க. ஆக்சுவல் டபுள் செக், ரூக்கும் கிங்கை அட்டாக் பண்ணுது, பிஷப்பும் கிங்கை அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த கண்டிஷனில் கிங்கிட்டு ஒரு வேளை கேப்சர் பண்ணாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், உடனே என்னாகும் க்யூ ஜி ஃபோர் செக்கு, கே ஹச் ஒன்னர் ஹச் டூ போனால் அடுத்த மூவ் மேட்டு, அல்லது கே இ டூ போடுறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் க்யூ இன்டூ இ த்ரீ செக்கு, இப்போ நீங்கள் அதை கேப்சர் பண்ணிங்கன்னா ஆர் இன்ட்டு ஏ ஒன். ஸோ அப்போமும் ஒயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆர் ஜி ஒன் அப்படின்னு ஒன்று ரிசைன் பண்ணுறாங்க. அப்போ இந்த கேம்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டுறீங்க, ஒரு வீக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அந்த வீக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் அட்டாக் பண்ணால் தான் ஆப்போனண்ட்டினுடைய அட்டாக் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதையுமே கண்டுக்கிடாமல் சும்மா பீஸ் அங்கே எங்கே தூக்கி மூவ் பண்ணிங்கன்னு வச்சுட்டிங்களேன், ஆப்போனண்ட் ஈஸியாக உங்களை வின் பண்ண, என்ன வீக்னஸ் இருந்தாலும் அவங்க வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒவ்வொரு பொசிஷனையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஒவ்வொரு பொசிஷன்லேயும் என்ன நடக்கு, ஒவ்வொரு மூவும் என்ன நடக்குங்கிறது கவனிக்கணும். ஆப்போனண்ட் ஒவ்வொரு மூவும் என்னென்னு பார்க்கணும். நம்ம அதுக்கு சரியான
ஆன்சர் பண்ணுறவன் அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்படி கவனிச்சா தாங்க நம்மளும் ஒரு செஸ் பிளேயராக மாற முடியும். இப்போ இந்த கேமெல்லாம் பார்க்குறீங்க, வீக் ஸ்ட்ரக்சர் என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க, நீங்களும் உங்கள் கேமில் கொண்டு வந்து நீங்களும் ஒரு நல்ல பிளேயராக ஒரு மாஸ்டராக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அடுத்த வீடியோவில் இன்னொரு பான் வீக் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.